பாருங்க எவ்வளவு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ குழந்தைங்க விளையாடுறதுக்கு டைம் ஜோன் இருக்கிற மாதிரி இந்த மாலையுமே இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஏதாச்சும் விளையாடலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு கார்டு வாங்கி அட்லீஸ்ட் 3000 ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் எல்லாம் பாருங்கன்னா அதுக்கு ஒரு பிளே ஸ்டேஷனே வாங்கி எங்க வீட்டிலேயே அப்புறமா அந்த மாலில் இருக்கிற குரோமாங்கிற எலக்ட்ரானிக் ஸ்டோருக்குள்ளே போனோம். அங்கே எல்லா பசங்களுக்குமே பிடிச்ச PS5 இருந்துச்சு. அதை பார்க்குற மாதிரி வாங்குறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, ஏன்னா அதோட ரேட் அப்படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரில் சாம்சங் கேலக்ஸி Z Fold 5 டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதை யூஸ் பண்ண ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதை நீங்களே பாருங்கள். கேமராலாம் வந்து கேமரா இப்படி வச்சு மடக்கும் போது இப்படி வச்சு கூட இருக்கும். லேப் மாதிரி லேப் மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. பேக்கில் எந்த ஒரு நம்ம திரும்புங்க. நம்ம திரும்பும் போது இங்கேயும் உண்டு, இங்கேயும் டிஸ்பிளே உண்டு. ஓ சரிங்க, எஸ் மாதிரி இருக்கு. அந்த சைடு அந்த பங்கு கிடையாது. சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு மாதிரி சாம்சங் கேலக்ஸி Z Flip 5 மொபைல் ஃபோனையும் டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லாம் கேர்ள்ஸ்லாம் அதிகமாக விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளியில வந்த உடனே கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர இந்த சேரை பார்த்தோம். பார்த்த உடனே எல்லாருக்கும் அதுல உட்கார தோணும். அதே தான் நானும் பண்ணேன். அஃபோர்டபுளாக இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ ஆளுக்கு ஒரு ஷர்ட் டிஷர்ட் வாங்கிட்டு அங்கேருந்து அந்த மாலோட லாஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம். மேலே PVR தியேட்டர் இருந்துச்சு, அங்கே மூவிஸ் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த டைமில் தெலுங்கு கன்னடா மூவிஸ் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு வாலில் இந்தியன் செலிபிரிட்டிஸோட ஃபோட்டோஸ் இருந்துச்சு, அதில் நிறைய தமிழ் செலிபிரிட்டிஸுமே இருந்தாங்க. அப்புறமா அங்கே ஃபைட்டர் மூவி ப்ரொமோஷனுக்காக இந்தியன் நேவி பற்றி ஃபீட்பேக் கேட்டாங்க. ஸோ நானும் எனக்கு தெரிஞ்ச ஃபீட்பேக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னடா மார்ஜின்லாம் போடுற, ஏண்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனடா எழுதுற, ஓ எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதுடா. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சிடும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, போயிட்டு வரேன்.